வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், விவசாயிகள், வியாபாரிகள் இன்னும் இங்கே கூலி வேலையை செய்து பிழைப்பை நடத்துகின்ற மக்கள் என்று பரவலாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஓர் இடம் இது. காடுகளை ஒட்டி இருப்பதும் தேயிலை தோட்டங்கள் இருப்பதின் காரணமாக இங்கே யானைகள் அதிக அளவு உண்டு. இந்த யானைகளால் மக்களும் யானைகளுக்கும் மோதல்கள் பல்வேறு சமயங்களிலே நடைபெறுவது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. யானைகள் பொதுமக்களுக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் அப்பப்போது தொந்தரவுகள் தருகிறது என்று பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் நமது நீலமலை தொலைக்காட்சியிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கும். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது நேற்று இரவு அதிகாலை நள்ளிரவு முதல் இரண்டு யானைகள் கூட்டங்கள் அந்த பகுதியிலே கூடலூரிலே திருவள்ளுவர் நகர் நந்தட்டி என்று சொல்லப்படுகின்ற இடம், இந்த இடத்திலே இரண்டு யானைகள் வழக்கமாக வருவதும் அந்த இடத்திலே சுற்றுவதும் பயமுறுத்துவதும் வீடுகளை இடிப்பதும் என்று நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று அந்த பகுதியிலே மக்கள் தெரிவித்தார்கள். அதுபோல் நேற்று இரவு இரண்டு யானைகள் வந்து அந்த இடத்தை விட்டு நகர மறுத்ததாக அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்கள் தெரிவித்தார்கள். இங்கே 10 வீடுகள் இருக்கிறது என்று சொன்னால் 2-3 வீடுகளுக்கு மட்டும் மின்சாரம் இருக்கும். செக்ஷன் 17 பிரிவு என்பதால் இந்த பகுதியிலே பல வீடுகளுக்கு மின்சாரம் இல்லை. அது இரவு சூழ்ந்த இடமாக இருக்கும். வீடுகள் மின்சாரம் இல்லாத காரணத்தால் அங்கே இருள் சூழ்ந்திருக்கும். அப்பொழுது மாலை 7 மணி ஆகிவிட்டால் தற்போது மழைக்காலமாகவும் இருப்பதின் காரணமாக இருள் தொடங்கிவிடும். இதில் அவர்கள் வீட்டிலே இருந்து வெளியே வருவதற்கு, கடைகளுக்கு செல்வதற்கோ அல்லது அவசர தேவைக்கு செல்வதற்கோ முடியாத நிலை இருக்கிறது என்றும், ஏன் என்று சொன்னால் வெளியிலே வந்தால் யானை இருக்கிறதா, மரம் இருக்கிறதா, வழி இருக்கிறதா, வாசல் இருக்கிறதா என்று தேட வேண்டிய நேரம். அப்படித்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இரண்டு யானைகள் அந்த இரவு வேளையில் மரங்களுக்கு பின்னாலும் செடிகளுக்கு பின்னாலும் வீட்டின் அருகிலே சாலை ஓரத்திலே நிற்பதை பார்த்திருக்கிறார்கள். இழுத்தளிரும் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பாய்லர் 2000-3000 தண்ணி, மழை தண்ணி நாங்க குடிக்கிறதுக்கு வச்சிருக்கு. இழுத்தளிரும் நான் பாரஸ்டத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கேட்கல, போலீஸ் ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டு கேட்கல. இப்ப உங்க மூலியமா எங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கிறதா இருந்தா செஞ்சு கொடுத்துருங்க. இந்த சாலை ஓரத்திலே இருந்ததை பார்த்து பலரும் வனத்துறைக்கு தொலைபேசி மூலமாக அழைத்திருக்கிறார்கள், தீயணைப்பு நிலையத்திற்கு அழைத்திருக்கிறார்கள், இன்னும் அரசு அதிகாரிகளுடைய தொலைபேசி கூட அழைத்திருக்கிறார்கள். இரவு வேளை அல்லவா, மழை பொழிந்து கொண்டிருக்கிறது அல்லவா, அவர்களால் இந்த தொலைபேசி இணைப்புக்கு வர முடியவில்லை, வனத்துறை அதிகாரிகளும் தீயணைப்பு வீரர்களும் என்று அவர்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள். நமது செய்தியாளர்களிடம் இதை சொல்லி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இளைஞராக துடி துடிப்பானவராக இருக்கின்ற காசிம் பயல் 16வது வார்டு பகுதி கவுன்சிலராக இருக்கக்கூடிய
ஆபிதாவுடைய கணவர் அபுதாகிருக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அவர் உடனடியாக தன்னுடைய தொலைபேசி மூலமாக பல முறை அவர் வனத்துறைக்கு அழைத்து எப்படியோ வனத்துறை அதிகாரிகளை பிடித்து அந்த தடுப்பு காவலர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு தகவலை தெரிவித்து உடனடியாக திருவள்ளுவர் செம்பாலா நந்தட்டி பகுதிக்கு சென்று அங்கே நின்று கொண்டிருந்த யானையை பார்த்திருக்கிறார்கள். பட்டாசு வெடி வெடித்து துரத்தி இருக்கிறார்கள். அப்பே இங்கிட்டு போயிடறாங்க, அங்கிட்டு உள்ள போன இருக்கு. இந்த ஈட்டி மாத்துக்கிட்ட ரெண்டு இருக்குப்பா. போகுது பாருங்க அடிச்சு எப்படின்னு. பாருங்க இப்படி அந்த யானையை இரவு வேளையிலே துரத்தி இருக்கிறார்கள். அங்கே இருக்கின்ற மூதாட்டியிடம் நமது செய்தியாளர் கேட்கிறார், இங்கே நேற்றிரவு என்ன நடந்தது, எப்படி யானை வந்தது, இந்த யானை எப்பொழுதும் வருமா, தொல்லை தருமா என்று கேட்ட போது அந்த அம்மா அவர்கள் வருத்தத்தோடு சொல்லுகிறார்கள், வேதனையோடு சொல்லுகிறார்கள், கண்ணீரோடு சொல்லுகிறார்கள், இந்த யானைகள் எப்போதும் வருவதுண்டு இந்த பகுதிக்கு, யானைகள் வந்தா யானைகள் இருக்கிறதா இல்லையா என்று தெரியாது, ஏனென்று சொன்னால் எங்களுக்கு மின்சாரம் இல்லை. இரவு வேலை, இருட்டு வேலை, அந்த இருட்டு வேலையிலே யானை எங்கே நிற்கிறது என்று தெரியாமல் நாங்கள் கூட யானை மீது போய் மோதிவிடலாம், அதனால் ஆபத்து காத்திருக்கிறது, ஆகவே இது எங்களுக்கு சிரமமாக இருக்குது, இதற்கு வனத்துறையிடமும் சொல்லிவிட்டோம், அரசு அதிகாரியிடமும் சொல்லிவிட்டோம், ஆளுகின்றவர்களிடத்திலும் சொல்லிவிட்டோம், ஆனால் பயனில்லை என்று தனது ஆதாங்கத்தை தெரிவிக்கிறார். வாசலை கொண்டு கீழே தான் வந்துச்சு யானை வந்து கீழே தான் வந்து இதெல்லாம் முடச்சி போட்டு வாசலுக்கே வருது. நாங்கள் என்ன பண்ண முடியும், வெளியே கூட வர முடியாமல் இருக்குப்பா. என்ன செய்ய முடியும் நாங்கள், 6 மணி ஆகுனா வெளியே வர முடியாது, டக்குன்னு கரண்ட் போயிடுச்சுன்னு சொன்னால் அறவே எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது சரிங்களா. அப்படித்தான் இப்போ நிலப்பரத்துக்கு இப்போ எங்களுக்கு வேறு என்ன செய்ய முடியும் நாங்கள். ஆனையை போய் மோதிட்டோம்னா அவ்வளவு தான், நாங்கள் வாசலுக்கு வந்துட்டு ஆனால் கரண்ட்டு இல்லாதனால நாங்கள் வெளியே வந்தோம்னா ஆனை மேலே தான் மோதுவோம், என்ன செய்ய முடியும் எங்களால், எங்களால் ஒன்றும் முடியாது, எங்களுக்கு அரசாங்கம் சொல்லி சொல்லி தான் ஆனை அவ்வளவு தான் எங்களால் முடிச்சு வேறு என்ன செய்ய முடியும். இது பற்றி நாம் வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில், யானைகள் வாழுகின்ற இடம் இந்த கூடலூரிலே பல்வேறு இடங்களிலே இருக்கிறது, அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுவித்திருக்கிறோம், அவர்களிடத்திலே தகவலை தந்திருக்கிறோம், உங்கள் வீடு பகுதியிலே நீங்கள் குடியிருக்கின்ற பகுதியிலே பிளாமரத்தை நீங்கள் வைக்கக்கூடாது, பிளாமரம் இருந்தால் அது பழுக்கும் நிலையில் இருந்தால் முதலிலே அதை அறுத்து விடுங்கள், பறித்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கிறோம், ஆனால் சிலர் இதை செய்வதில்லை, ஆகவே இந்த யானைகள் பிளாப்பழத்தை உண்பதற்காக அதனுடைய வாசங்களை முகர்ந்து அது எங்கே இருக்கிறது அந்த மரம் என்று அந்த மரத்தை தேடி வருகிறது, தேடி வந்து இந்த பழத்தை பறிக்கின்ற வேளையில் சில வேளைகளிலே இப்படிப்பட்ட சம்பவங்களும் நடைபெற்று விடுகிறது, வீடுகளை இடிக்கிறது, கோழி கூடுகளை இடிக்கிறது, அவங்கள் இருக்கக்கூடிய மாட்டினுடைய ஆட்டினுடைய கூடாரத்தை எல்லாம் இடிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது, அதுதான் நேற்று இரவும் நடந்தது என்று அவர்கள் பகுதியிலே தகவலை தெரிவிக்கிறார்கள். ஆக பொதுமக்கள் யானையிடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தங்களுடைய வனவிலங்கு தங்களுடைய கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இவர்கள் செய்ய வேண்டிய வேலை இந்த பிளாமரம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுவதும் ஒன்று, அல்லது பிளாமரத்தில் பழங்கள் பழுப்பதற்கு முன்பாக அதை பறித்து விட வேண்டும், இந்த இரண்டு வேலைகளை அவர்கள் செய்தால்
யானை வராமல் இருக்கும் என்று வனத்துறை அதிகாரிகள் சொன்னதாக நமது செய்தியாளர்கள் இந்த நகரோட பகுதியிலே தெரிவித்திருக்கிறார்கள். எப்படி இருந்த போதும் இந்த யானைகள் ஊருக்குள்ளே வராமல் காத்து கொள்ள வேண்டும் என்பதே நமது வேண்டுகோளாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நகர்வரத்தை இத்தோடு நிறைவு செய்கிறோம். நம்முடைய நீலமலை தொலைக்காட்சி நகர்வளத்தை இப்போது நீங்கள் யூடியூபிலும் பார்க்கலாம், நீலமலை தொலைக்காட்சியிலும் பார்க்கலாம், செல்லின் மூலமாக செல் ஆப்பிலிருந்தும் பார்க்கலாம். இதற்கு செல் ஆப்பிலே எப்படி வருவது என்று சொன்னால், பிளே ஸ்டோரிலே சென்று நீலமலை தொலைக்காட்சி நீலமலை டிவி என்று டைப் செய்தால் வந்துவிடும். நம்முடைய யூடியூபில் நீங்கள் அதிகமாக பார்ப்பதற்கு நீங்கள் யூடியூபிலே சென்று நீலமலையை லைக் செய்ய வேண்டும். இதை நீங்கள் செய்தீர்களானால் நம்முடைய நீலமலை தொலைக்காட்சி இன்னும் விரிவடையும். யூடியூபில் நாம் எந்த இடத்திலே இருந்து நிகழ்ச்சியை பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஆகவே இதை பார்க்கின்ற நீலமலை தொலைக்காட்சி நேயர்களும் பொதுமக்களும் நீங்கள் யூடியூபில் சென்று நமது நீலமலை தொலைக்காட்சியை லைக் செய்யுங்கள், பெல் பட்டனை அமர்த்துங்கள் என்று அன்போடு கேட்டு இந்த நகர்வள பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் சொல்லி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில் வணக்கம்.